ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க மணி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இதோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 56 minutes இருக்கு. இந்த படத்தை பார்க் நூரி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யோ ஜி டே, ஜோ ஓ ஜின், வான் ஜின் ஆ மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ப்ரோக்கராக இருக்காரு. அவருக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனால் அவர் என்ன பண்ணாலும் அவரால் முன்னேறவே முடியல. ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு ஒரு அன்னோன் கால் வருது. அவங்க இவரை கைட் பண்றாங்க. அது சொல்றபடி கேட்டு நடக்கும்போது இவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. இவர் வாழ்க்கையே அப்படியே தலைகீழா மாறுது. ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு என்ன பிரச்சனைலாம் வந்தது அப்படின்றதுல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் இந்த மணி. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நம்ம பல வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம், பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதுல எதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டதுன்னு நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நமக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஆட் போட்டா கூட அதுல இது ரிஸ்க்னு சொல்லி தான் முடிப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துல ஓவரால் டீடைலா காமிச்சிருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அதுல என்னலாம் பண்றாங்க, அதுல எப்படி காசு வருது அப்படின்றதெல்லாம் ஓவர் ஆலோ காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாரும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட்டும் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டே எடுத்திருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்க ரிஸ்க் எல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவரு காசு சம்பாதிச்சு சூப்பரா போயிட்டு இருக்கும் போது அவர் வாழ்க்கை சட்டுன்னு எப்படி மாறுதுன்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டர் ரைட்டிங் லீட் கேரக்டர்லாம் நல்லா எழுதுனதுனால படம் சூப்பராகவே போகும். ஸ்கிரீன் பிளே வைஸும் ஓரளவு ஓகே எழுதி எடுத்திருக்காங்க. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லாவே போகுது, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லாக் அடிக்கதான் செய்யுது. சினிமோட்டோகிராஃபி எல்லாம் படத்துக்கு என்ன வேணுமோ ரொம்ப நீட்டாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருக்கு. ஓரளவு பாத்தீங்கன்னா நல்ல படம் தான். சில சீன்ஸ் பிரெடிக்டபிளா லாகிங்காவும் இருக்கதான் செய்யுது. யாருக்கெல்லாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் பார்க்கணும் போது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 155 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.